நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்னோமேன் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் மேலே பேங்கிளுடைய ஷேப்பை வரைஞ்சி எடுத்துக்க போகிறேண்ணா. இப்போ ஷேப்பை ட்ரா பண்ணியாச்சு, நான் ரெண்டு சர்க்கிளையும் கட் பண்ண போகிறேன். இப்போ கார்ட்போர்ட் கட் பண்ணியாச்சு, இது மேலே நம்ம பேப்பர் வந்து ஒட்டிட்டு போகிறோம். அப்போ தான் பார்க்கறதுக்கு ஒயிட்டாக இருக்கும். அதுக்கு நான் வந்து க்ளூ அப்ளை பண்ண போகிறேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ணியாச்சு, பேப்பர் ஒட்டிடலாம். இப்போ இங்க மீதி பேப்பர் இருக்கிற இடத்துல லைட்டா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ஃபோல்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஃபோல்ட் பண்ண போறேன். இப்போ ரெண்டுக்குமே பேப்பர் கவர் பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து ஸ்னோமேன் மாதிரி இருக்க வேண்டிய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். பெரிய சர்க்கிளில் மூணு இந்த மாதிரி இருக்கிற டெக்கரேஷன் ஐட்டமாக ஒட்ட. இப்போ ரெண்டு சர்க்கிள்லேயும் மேலே நம்ம வந்து டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். பெரிய சர்க்கிளில் இந்த மாதிரி இருக்கிறத ஒட்டிக்கோங்க. சின்ன சர்க்கிள் இப்ப க்ளூக்ளே சொட்டியாச்சு, நம்ம பாம்பம் ஒட்டலாம். இப்போ நான் மவுத் ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்கெட்சில் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து மவுத் வரைஞ்சாச்சு, அதுக்கு ஹேட் செய்யலாம். ஹேட்டுக்கு ஸ்கேலில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஹேட் ட்ரா பண்ணியாச்சு, அதை கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு, கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இது மாதிரி ரெட் பேப்பரை ஒட்டுறேன். இப்போ ஹேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹேட் வெட்டியாச்சு. இந்த ஸ்டிக் மூலமா பாடியையும் ஃபேஸையும் ஜாயின் பண்ண போறோம். இப்போ ஒட்ட போறேன்.
ரெண்டு நிமிஷம் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் ஒட்டும், கொஞ்ச நேரம் காயட்டும். இந்த ரெண்டு சின்ன பேப்பரில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணி ஸ்னோமேனுக்கு நடுவில் ஒட்ட போகிறோம். இப்போ பேக் சைடில் த்ரெட்டு வச்சு ஹேங் பண்ணுறதுக்காக த்ரெட்டு வச்சுக்க போகிறேன். இப்போ நமக்கு அழகாக ஸ்னோமேன் ரெடி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.